முதலாவதாக நீர்க்குமிழி திரைப்படம், இரண்டாவதாக நாணல் திரைப்படம், மூன்றாவதாக மேஜர் சந்திரகாந்த் திரைப்படம், நான்காவதாக பாமா விஜயம் திரைப்படம், ஐந்தாவதாக அனுபவி ராஜா அனுபவி திரைப்படம், ஆறாவதாக பலே கொடாலு எனும் தெலுங்கு திரைப்படம், ஏழாவதாக தாமரை நெஞ்சம் திரைப்படம், எட்டாவதாக எதிர்நீச்சல் திரைப்படம், ஒன்பதாவதாக பூவா தலையா திரைப்படம், பத்தாவதாக சட்டை கலப்பு சட்டையா எனும் தெலுங்கு திரைப்படம், பதினோராவதாக இரு கோடுகள் திரைப்படம், பன்னிரெண்டாவதாக பத்தாம் பசலி திரைப்படம், பதிமூன்றாவதாக எதிரொலி திரைப்படம், பதினான்காவதாக நவகிரகம் திரைப்படம், பதினைந்தாவதாக காவிய தலைவி திரைப்படம், பதினாறாவதாக நான்கு சுவர்கள் திரைப்படம், பதினேழாவதாக நூற்றுக்கு நூறு திரைப்படம், பதினெட்டாவதாக பொம்மை பொருசா எனும் தெலுங்கு திரைப்படம், பத்தொன்பதாவதாக புன்னகை திரைப்படம், இருபதாவதாக கண்ணா நலமா திரைப்படம், இருபத்தொன்றாவதாக வெள்ளி விழா திரைப்படம், இருபத்தி ரெண்டாவதாக அரங்கேற்றம் திரைப்படம், இருபத்தி மூன்றாவதாக சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படம், இருபத்தி நான்காவதாக அவள் ஒரு தொடர்கதை திரைப்படம், இருபத்தி ஐந்தாவதாக நான் அவன் இல்லை திரைப்படம், இருபத்தி ஆறாவதாக அபூர்வ ராகங்கள் திரைப்படம், இருபத்தி ஏழாவதாக மன்மதலீலை திரைப்படம், இருபத்தி எட்டாவதாக அந்துலி காத்தா எனும் தெலுங்கு திரைப்படம், இருபத்தி ஒன்பதாவதாக மூன்று முடிச்சு திரைப்படம், முப்பதாவதாக அவர்கள் திரைப்படம், முப்பத்தி ஓராவதாக பட்டினி பிரவேசம் திரைப்படம், முப்பத்தி இரண்டாவதாக ஆயினா எனும் இந்தி திரைப்படம், முப்பத்தி மூன்றாவதாக நிழல் நிஜமாகிறது திரைப்படம், முப்பத்தி நான்காவதாக மாரோ சரித்ரா எனும் தெலுங்கு திரைப்படம், முப்பத்தி ஐந்தாவதாக தப்பு தாளங்கள் திரைப்படம், முப்பத்தி ஆறாவதாக தப்பிட தாளா எனும் கன்னட திரைப்படம், முப்பத்தி ஏழாவதாக நினைத்தாலே இனிக்கும் திரைப்படம், முப்பத்தி எட்டாவதாக அண்டமைனா அனுபவம் என்னும் தெலுங்கு திரைப்படம், முப்பத்தி ஒன்பதாவதாக நூல்வேலி திரைப்படம், நாற்பதாவதாக குப்பேடு மனசு எனும் தெலுங்கு திரைப்படம், நாற்பத்தி ஓராவதாக இடிகாத்த காடு எனும் தெலுங்கு திரைப்படம், நாற்பத்தி இரண்டாவதாக வறுமை நிறம் சிறப்பு திரைப்படம், நாற்பத்தி மூணாவதாக அகாலி ராஜ்யம் எனும் தெலுங்கு திரைப்படம், நாற்பத்தி நான்காவதாக அடவாலு மீக்கு ஜோஹருலு எனும் தெலுங்கு திரைப்படம், நாற்பத்தி ஐந்தாவதாக எங்க ஊர் கண்ணகி திரைப்படம், நாற்பத்தி ஆறாவதாக தொலிக்கொடி கூசிண்டி எனும் தெலுங்கு திரைப்படம், நாற்பத்தி ஏழாவதாக தில்லுமுள்ளு திரைப்படம், நாற்பத்தி எட்டாவதாக தண்ணீர் தண்ணீர் திரைப்படம், நாற்பத்தி ஒன்பதாவதாக ஏக் துஜே கேலையா எனும் இந்தி திரைப்படம், ஐம்பதாவதாக நாற்பத்தி ஏழு நாட்கள் திரைப்படம், ஐம்பத்தி ஓராவதாக நாற்பத்தி ஏழு ராஜுலு எனும் தெலுங்கு திரைப்படம், ஐம்பத்தி இரண்டாவதாக அக்னி சாட்சி திரைப்படம், ஐம்பத்தி மூன்றாவதாக பெங்கியலி அரளிட ஊவு எனும் கன்னட திரைப்படம், ஐம்பத்தி நான்காவதாக பொய்க்கால் குதிரை திரைப்படம், ஐம்பத்தி ஐந்தாவதாக சராசி சிண்டகி எனும் இந்தி திரைப்படம், ஐம்பத்தி ஆறாவதாக கோகிலம்மா எனும் தெலுங்கு திரைப்படம், ஐம்பத்தி ஏழாவதாக ஏக்னை பஹேலி எனும் இந்தி திரைப்படம், ஐம்பத்தி எட்டாவதாக அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படம், ஐம்பத்தி ஒன்பதாவதாக ஈராடு ராகேகாலு எனும் கன்னட திரைப்படம், அறுபதாவதாக கல்யாண அகதிகள் திரைப்படம், அறுபத்தி ஒன்றாவதாக சிந்து பைரவி திரைப்படம், அறுபத்தி இரண்டாவதாக முகிலா மல்லிகை எனும் கன்னட திரைப்படம், அறுபத்தி மூன்றாவதாக சுந்தர ஸ்வப்னகாலு எனும் கன்னட திரைப்படம், அறுபத்தி நான்காவதாக மனதில் உறுதி வேண்டும் திரைப்படம், அறுபத்தி ஐந்தாவதாக ருத்ரவீணா எனும் தெலுங்கு திரைப்படம், அறுபத்தி ஆறாவதாக உன்னால் முடியும் தம்பி திரைப்படம், அறுபத்தி ஏழாவதாக புது புது அர்த்தங்கள் திரைப்படம், அறுபத்தி எட்டாவதாக ஒரு வீடு இருவாசல் திரைப்படம், அறுபத்தி ஒன்பதாவதாக அழகன் திரைப்படம், எழுபதாவதாக வானமே எல்லை திரைப்படம், எழுபத்தி ஒன்றாவதாக ஜாதி மல்லி திரைப்படம், எழுபத்தி இரண்டாவதாக டூயட் திரைப்படம், எழுபத்தி மூன்றாவதாக கல்கி திரைப்படம், எழுபத்தி நான்காவதாக பார்த்தாலே பரவசம் திரைப்படம், கடைசியாக எழுபத்தி ஐந்தாவதாக பொய் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது.